காலத்தின் 15வது நாள் நாம் குத்தகைக்கு இருக்கின்றோம் என்பதை உணர்வோம். பிரேயஸில் பிரியமானவர்களே, கருவறையை தொடங்கிய நம் வாழ்க்கை கல்லறைக்கு போகும் முன்பு பல வகையான நபர்களை, பல வகையான இடங்களை, பல வகையான உணர்வுகளை சந்தித்து சென்று விடுகிறோம். அதற்குள் நாம் வாழ்க்கையை முடித்து மரணத்தை சந்திக்க நேரிடுவோம். இந்த கால ஓட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டியதுதான், நாம் பிறப்பதற்கு முன்பாக எங்கிருந்தோம், பிறந்த பிறகு இவ்வாறு வாழ்ந்து இறந்த பிறகு எங்கு செல்கிறோம், இதனை நாம் என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா? அன்று பிளேட்டோவும் பிறகு அகஸ்தினாரும் சிந்தித்தார்கள், நமது உலகம் நிரந்தரமானது கிடையாது, நமக்கு வேறு ஒரு உலகம் உண்டு. அகஸ்தினாரோ அதனை தாய் நாடு என்கிறார் தனது சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகத்தில். புனித பவுலடியாரும் இதையே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் கூறுகிறார், விண்ணகமே நமது தாய்நாடு, நாம் அனைவரும் திருப்பயணிகள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதனை நாம் கருத்தில் கொண்டு அதை உணர்ந்து யாசித்தால் நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களில் சில, நம்முடைய பூசல்கள் இருக்காது, நம்முடைய குழப்பங்கள் இருக்காது, தெளிவாக இருக்கும். நாம் கடவுளை சார்ந்தவர்கள், நாம் கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். தேவையற்ற சண்டைகள் நமக்கு ஏன், தேவையற்ற செருக்குகள் நமக்கு ஏன் என்று வாழ்க்கையை மாற்றி வெற்றி நடை போடும் வீரராக நாம் சென்று கொண்டிருப்போம். இதனை நாம் இந்த தவக்காலத்திலே மேற்கொள்ள, சிந்திக்க, உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தை இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்து மாற்றத்தை கொணர, கிறிஸ்துவாக மாற தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே முயல்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.